ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அர்ஜுன் அக்வேரியம் மதுரையில் இருக்கோம். இப்போ நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கோம். ஃபார்மில் வந்து இருக்க மீனெல்லாம் உங்களுக்கு வீடியோவில் காமிக்க நீங்கள் பாருங்க, சரிங்களா? இங்கே எல்லாம் இந்த இடமே வந்து ஒரு இயற்கை சார்ந்து இருக்கும். இங்கே தண்ணி வசதி நல்லா இருக்கும். நீங்கள் ஃப்ரீயாக தான் வந்து பாருங்க, நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம், சூப்பராக இருக்கும். உங்களுக்கு மீன் வந்து ஒவ்வொரு மீனும் எடுத்து காமிக்கிறேன், நீங்கள் பாருங்க. கிணறு இருக்கு, ஒவ்வொரு தொட்டிலும் ஒவ்வொரு மீன் இருக்கு. இங்கே இயற்கை சார்ந்து இருக்கும், முக்கியமான அம்சமே அதுதான். நீங்கள் வந்து பாருங்க, நல்லா இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா கொய்க்கருப்பு இருக்கு, கௌரா இருக்கு, எல்லா கலரும் கலந்து ஜிப்ஸாயில் இருக்கு, முக்கியமானது, ரொம்ப சத்தானது. பாதுகாப்பா இருக்கு, இது வந்து நல்ல ஆக்சிஜன் மீன் கிடைக்கும். இது வாழை மரம் எல்லாம் சூப்பரா இருக்கும், நீங்க பயன்படுத்தி பாருங்க, சரிங்களா? அப்படியே இந்த பக்கம் நமக்கு தேவையானது நல்லா இருக்கும், இயற்கை சார்ந்து நல்லா இருக்கும். நீங்க வந்து பாருங்க. அப்புறம் முருங்கைக்குதான் நம்மளுக்கு சத்தானது. என்ன இப்ப பாருங்க, பெரிய பெரிய ஜீவனா உள்ளுக்கு இருக்கு. வருவாங்க, வந்து நல்லா சாப்பிட்டு பாத்தீங்கன்னா கௌரா குட்டி, இது வந்து பிறந்து 3 மாசம் ஆகுது. இதுல 3 ரகம் இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் எடுத்து காமிக்கிறீங்க பாருங்க. இது வந்து எல்லோ கலர்ல இருக்கும், இந்த கலரு. இது ஒரு கௌரா, இந்த ப்ளூ கலர் சீரில் வரும், வளர்ந்தா உங்களுக்கு தெரியும். இது ஒரு கௌரா, சரிங்களா? இப்போ மூன் லைட் அப்படின்ற ஒரு கௌரா இருக்கு, நல்லா இருக்கும். இந்த மீன் பார்க்கவே வித்தியாசமா இருக்கும். மீன் பார்த்தீங்கன்னா நல்லா சில்வர் கலர் தெரியும். இதுதான் மூன் லைட் கௌரா. எல்லோ எல்லாமே இருக்கும் நம்மகிட்ட. பிளாக் மாலியா அது என்னது? இல்ல, ஜீப்ரா குட்டி தான். நம்ம வந்து ஜீப்ரா ஸ்பெஷலா பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேர் விரும்பி கேக்குறாங்க. இல்ல, அங்க பிளாக் மாலி மாதிரி இருக்கு. இது வந்து பிளாக் மாலி, இது வந்து கப்பீஸ் ஆன் இருக்கு. கப்பீஸ் பிண்டு தானது? ஆமா, இது வந்து எல்லாமே இருக்கு. குஞ்சுகளா பேரண்டா? குட்டி மீன் தான், இது 2 மாசம் ஆகுது பிறந்து.
எல்லாமே கலந்து இருக்கு. ஆமா இத பாத்தீனா வந்து இது வந்து லைட் கிரீன் சரிங்களா, இது வந்து டார்க் கிரீன், அதுல வந்து பாத்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் ஷேட் மாதிரி தெரியும். ஒரு மீன் பிடிச்சு பார்த்தா நமக்கு தெரியும் எப்படி இருக்கு அப்படின்னு தெரியுது பாத்தீங்களா. அந்த ப்ளூ கலர்ல வந்து அப்படி கோடு மாதிரி சைனிங்க, அதுல வந்து லைட் கிரீனே திக்கு கிரீனே எல்லாமே பேரண்ட். ஆமா அருமையா இருக்கு இந்த மீன். இத ஃபீமேல் மேல் எப்படி கண்டுபிடிக்கிறது எனக்கு பாத்தீங்களா, இது வந்து ஃபீமேல் உங்களுக்கு நல்லாவே தெரியும். குண்டா இருந்தா ஃபீமேல், ஒல்லியா இருந்தா மேல், இதுதான் மேல், அவ்வளவுதான் வித்தியாசம். இவ்வளவுதான் அருமையா இருக்கு பாத்தீங்களா, கலர் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கும். பிங்க் ஜிப்ரா இதுக்குன்னு ஒரு ஒரு கூட்டமே நல்லா விரும்பி வாங்குவாங்க இந்த மீன், அருமையா இருக்கும். இல்ல குஞ்சுகள் இருக்கு. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிளாக் மாலி, பேரண்ட்ஸும் குட்டியும் இருக்கும். பிளாக் மாலி இது இது வந்து ஆரஞ்சு மாலி, குட்டியும் இருக்கும் பேரண்ட்ஸும் இருக்கும். இந்த பாத்தீங்களா குட்டி பாத்தீங்களா, இது வந்து குட்டி. எத்தனை மாசம் இது வந்து? ஒரு மாசம் ஆகுது பிறந்து. இது வந்து ஃபேண்டா மாலி, அப்படியே பத்தலை தெரியுதுங்களா, ஃபேண்டா மாலி. ஆமா இது வந்து ஒயிட் மாலி, ஒயிட் மாலி. இது பிறாமே செம்ம சுட்டா இருப்பாங்க. இந்த ஒயிட் மாலி, ஒயிட் மாலியோட குட்டி இந்த. ஆமா இதெல்லாம் ஒயிட் மாலி குஞ்சுதா. ஆமா டிஃப்ரெண்டான வெரைட்டி பிளாக் ஒயிட் கார்ப்பு சரிங்களா. இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணி எடுத்திருக்கோம், செம்மையா இருக்கு இந்த மீன். இந்த மீன் விலைலாம் ரொம்ப கூட வரும், 1500 பீஸ் தராளமா வரும். ஆமா இந்த மீன் பாருங்க பிளாக் கலர், அடியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் இருக்கும். ஸ்பெஷலே தான் பாத்தீங்களா. ஆமா ஆமா இது வந்து பேன்ஸ் மீன் கொய்க்கா இருக்கு, மணிலா கொய், பிளாக்கு, கபுட்டா, இந்த மாதிரி நாலு ரகம் இதில் கலந்துருக்கு. ரொம்ப சூட்டா இருக்கும் இந்த மீனை பாருங்களேன், தெரியும் உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த மீன் செம்ம சூட்டா இருக்கும் இந்த மீன். இந்த மீன் வந்து வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது, அவ்வளோ அருமையா இருக்கு இந்த மீன். இந்த மீன் ரொம்ப சூட்டா இருப்பாங்க, இந்த மீனை பிடிக்கவே முடியாது. என்ன முயற்சி பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்களா, டெய்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். இது மார்க்கெட்டில் எவ்வளோ போகும்? இது ஒரு பீஸ் வந்து 500 வரும். ஆமாம் ஃபீமேலா மேலா? இது வந்து ஃபீமேல். ஃபீமேல் மேலே எப்படி கண்டுபிடிப்பீங்க? அது நம்ம நம்ம வவுரை வச்சா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வவுரு குண்டா தான் ஃபீமேல், ஒல்லியாக தான் ஆண், அவ்வளோதான் வித்தியாசம். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மீன் வந்து பறந்து 15 நாள் ஆகுது, 10 நாள் குட்டி இருக்கு. இது பூராமே வந்து கப்பீஸ் குட்டி தான் சரிங்களா. இந்த பார்த்தீங்கன்னா இது வந்து பறந்து 10 நாள் ஆகுது, இது ஒரு 10 நாள் எக்ஸ்ட் ஆகும். இந்த மீன் பறந்து 20 நாள் ஆகும். இதெல்லாம் கப்பீஸ் குட்டி தான் பூராமே. பார்த்தீங்கன்னா இது வந்து பேரண்ட்ஸ் மீன், இது வந்து பறந்து 3 மாசம் ஆகுது. இந்த சைஸ் இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு எல்லாமே. இது பூராமே வந்து ஃபீமேலு, இந்த மீன் பூராமே மேல். மேல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டெய்லாக இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்கவே. அடுத்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஜிப்ரா, பச்சை ஜிப்ரா. இது பிறந்து 2 மாசம் ஆகுது, இந்த சைஸ் தான் இருக்கும். போக போக நல்லா வளரும். பெரிய சைஸ் நான் காமிக்கிறீங்க பாருங்க, காமிக்க நீங்க பாருங்க சரிங்களா. பிறந்தப்ப இப்படிதான் இருக்கும், கொஞ்சம் சாப்பாடு போட்டு வளர்த்து வளர்த்து இந்த கலர் ஒரு எல்லாமே. ஆமா இது வாங்காதுங்க, இது வாங்காது, இது வாங்கிடும். இது வந்து முதல்ல கையோட சேர்த்து தான் சாப்பிட்டு தான். இது இருந்தாதான் இந்த மீனுங்களே வளர்க்க முடியும். மீனுக்கு வந்து உயிர் தலைமை இதுதான், நல்ல சாப்பாடு. இந்த மீனுக்கு சாப்பாடு கொடுக்கணும் டாப்னே பேர் இதுக்கு.
வந்து வாம்ஸ் தான், பிளட் வாம்ஸ். அது வந்து பெரிய மீனுக்கு எல்லாம் தாய் மீனுக்கு எல்லாம் ஊத்துறது பிளட் வாம்ஸ் சொல்லுவாங்க. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, உங்க வீடியோல காமிக்க நீங்க பாருங்க. ஆமா, அத பாருங்க. எடுத்து வந்து கலெக்ட் பண்ணிட்டு வந்து அது வந்து நாங்க ஃபில்டர் பண்ணுவோம். ஃபில்டர் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணுவோம் எல்லாமே. இதுதான் பிளட் வாம்ஸ் வந்தது. இது அப்படியே எடுங்க, வீடியோ எடுங்க.